எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் விநாயகர் சதுர்த்தி அன்று இதை வாங்கி விநாயகரை வழிபடுங்கள் குடும்பம் நல்ல மேல்நிலைக்கு செல்லும் ஒற்றுமை நிலைக்கும் இது மாதிரியும் வழிபடுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே அப்படின்றது விநாயகருக்கு நம்ம எப்பவுமே முதல் விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல விநாயகர் சதுர்த்தி வந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க இப்போ ஆவணி மாதத்தில் ஆடி மாதத்தில் தான் நாள் தள்ளி வந்து அந்த வரலட்சுமி நோம்பே தள்ளி வந்ததுனால எல்லா விசேஷமும் நம்மளுக்கு தள்ளி தள்ளி தான் வருது அதனால் புரட்டாசி மாதம் ஒன்றாந்தேதி கரெக்டாக புரட்டாசி தேதி விநாயகர் சதுர்த்தி எட் பதினெட்டாம் தேதி இதில் நிறைய பேருக்கு டவுட்டு என்னன்னா பதினெட்டும் விநாயகர் சதுர்த்தின்றாங்க பத்தொம்போதும் விநாயகர் சதுர்த்தின்னு சொல்கிறாங்களே இப்போ நம்ம எப்போ வணங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எப்போ தங்குதோ விநாயகர் சதுர்த்தி இரவு நான் இரவு ஃபுல்லும் இருக்குது காலையில் பிறக்குது சதுர்த்தி இரவு ஃபுல்லும் இருக்குது மறுநாள் காலில் வரைக்கும் போகுது அப்படின்னா நம்ம வீட்டில் அன்னைக்கு லீவு பிள்ளைங்களுக்கும் லீவு ஸ்கூல் லீவு ஆஃபீஸ் லீவு எல்லாமே லீவு எல்லாரும் ஒன்றா இருந்து விநாயகரை வழிபடுறது ரொம்ப நல்லது இப்போ விநாயகரை நம்ம வாங்கிட்டு வந்து க வணங்குறவங்க கண்டிப்பாக நான் ஒன்று சொல்கிறேன் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க தண்ணியில் கொண்டு போய் கரைங்க அதை அந்த விநாயகரை எந்த மாதிரி நம்ம கரை அந்த மாதிரி கரைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு நல்லது நடக்கும் நம்ம வணங்கிட்டு அதை தூக்கிட்டு போய் போடுறதுல எந்த புண்ணியமும் கிடையாது சரி பதினெட்டாந்தேதி காலையில் காலம்லாம் இல்லாமல் நல்ல நேரம் பார்த்து அந்த நேரத்தில் விநாயகரை வாங்கிட்டு வாங்க அதுக்கு முன்னாடியே நம்ம காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு வீடு முத நாளே வாஷ் பண்ணி தொடச்சி வச்சு விளக்கு தட்டுலாம் ரெடி பண்ணி வச்சாலும் உங்களுடைய விருப்பம் இல்லாமல் நான் காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு எல்லாமே நான் செய்கிறோமானாலும் அது நம்மளுடைய விருப்பம் எல்லாமே அன்றைய தினத்தில் நம்ம விளக்கு தட்டு எல்லாமே அரை நான் சாமி படங்களெல்லாம் கூட தொடச்சி சாமி அறையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விசேஷங்கள்லாம் வைக்கிறதே அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க களிமண் வாங்கிட்டு வந்து வீட்டிலே விநாயகர் செய்வாங்க அவங்களே ஒரு ஆசையாக விநாயகரை செஞ்சு அந்த விநாயகரை சாமி சாமியாக கும்பிட்டு அதை ஊர்கலமாக வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு கிணத்துல போடுறது குளத்தில் கலக்கிறது அது வந்து இப்போ ரொம்ப பிரசித்தமாக ரொம்ப அருமையாக அந்த விநாயகரை நம்ம இப்போ வழிபடுறோம் ரொம்ப அருமையாக விநாயகர் சக்தியை நம்ம கொண்டாடுறோம் ஏன்னா எல்லாருமே இப்போ ஒரு தெருவுன்னு இருந்துச்சுன்னா ஒரு ஒரு ஏரியான்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு விநாயகரை வச்சு அவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி எல்லாமே செய்கிறாங்க அதே மாதிரி நம்மளும் இந்த விநாயகரை வாங்கிட்டு வரும்பொழுது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஆரத்தி எடுத்து அவரை வரவேறுங்க வர வரவேற்று உள்ளே கொண்டு வாங்க அது ரொம்ப நல்லது அதே மாதிரி அவருக்கு பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா மோதகம் அந்த மோதகத்தை பச்சரிசி மாவை ரெடி பண்ணி அதை நம்ம பச்சரிசி அந்த புட்டு மாவு ரெடி பண்ணோம் இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி செஞ்சாலும் ஓகே இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா நான் வந்து கடையில வாங்கியே வச்சுக்கிறேமா அந்த மாவை அப்படின்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை எச்சில் படாம செய்யணும் அதில் முக்கியமான ஒரு பொருள் ஒன்று சேர்க்கணும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லு எள்ளு வச்ச பூர்ண கொழுக்கட்டை தான் அந்த மோதகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா நிறைய பேருக்கு பூர்ணம் கொழுக்கட்டைன்னா தான் நிறைய பேருக்கு தெரியும் அந்த எள்ளு போட்ட கொழுக்கட்டையை செஞ்சு நீங்கள் விநாயகருக்கு படைச்சிங்கன்னா அந்த எள்ளு என்பது என்னென்னா அந்த வீட்டில் மகாலக்ஷ்மியோட அம்சம் அதிகமாக கிடைக்கும் நிறைய பேர் தெரியாமல் அந்த வேர்க்கலையை வச்சு செய்கிறது கள்ளப்பருப்பு வச்சு செய்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க செஞ்சால் கூட அதில் கொஞ்சம் எள்ளை கொஞ்சம் கலந்துக்கோங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் லக்ஷ்மிகாரம் பெருகும் அந்த எள்ளை கலந்து நம்ம கொழுக்கட்டை செய்யுதுமா விநாயகரை கும்பிடுறவங்க உண்மையாக சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அதே மாதிரி அதை கரைக்கிறதுக்கும் இப்போ நாள் கே கேட்பீங்க முதல்ல வந்து நம்ம சாமி கும்பிட்றது என்னென்ன செய்யணும்னு நான் சொல்லிடுறேன் சாதம் சாம்பார் பொரியல் வடை பாயசம் சக்கரை பொங்கல் மோதகம் சுண்டல் இது எல்லாம் முக்கியமாக செய்யலாம் சில பேர் வந்து இந்த சக்கரை பொங்கல் செய்ய மாட்டாங்க சில பேர் வடை பாயசம் செய்ய மாட்டாங்க மோதகம் கடலை மட்டும் செஞ்சு சாதம் வச்சு ஆனால் பழங்கள் அவருக்கு முக்கியமாக பழங்கள் பிடிக்கும் அதில் உங்களால் எத்தனை வகை பழம் வாங்க முடியுமோ அத்தனை வகை உங்களால் முடிஞ்சது நம்மளால் முடிஞ்சது ஒரே ஒரு பழம் வச்சா கூட விநாயகருக்கு அவ்வளோ ஏன்னா இந்த விநாயகரை எதுக்கு நம்ம வணங்குறோன்னு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குவோம் என்னென்னா மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூஸ்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவனாலும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ என் பிள்ளைகளுக்கு சங்க தமிழ் மூன்றும் தா இப்போ பிள்ளைங்களையே சொல்கிற மாதிரி இருந்தால் எனக்குன்னு சொல்லணும் சங்கத்தமிழ் எனக்கு நீ சங்கத்தமிழை மூன்றும் தா எப்பவுமே விநாயகர் படிப்புக்கு முதன்மையானவர் சுமாராக படிக்கிறாங்கன்னா கூட அந்த விநாயகரை நீங்கள் போய் 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 விளக்கேற்றிக்கிட்டு வந்தாலே இந்த பிள்ளைங்க நல்ல லெவலுக்கு போகிறத கண் கூட நம்ம பார்க்கலாம் சில பிள்ளைங்க அழுதுகிட்டே போகிறாங்கம்மா அந்த ஸ்கூலுக்கு தான் போவாங்களா முழுசு முடிப்பாங்களானே தெரியலம்மா அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குதுமான்றவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி இந்த விநாயகரை வழிபட்டு வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு அப்படின்ற மாதிரி அந்த விநாயகர் அகவல் இன்னொன்று சீத கலப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பும் பழ இசை பாடன்னு ஒரு விநாயகர் அகவல் இருக்கு இல்லைங்களா அந்த விநாயகர் அகவலை நம்ம வீட்ல ஓட விடுங்க அன்னைக்கு தெரியும்னா நீங்க கூட உட்காந்து சொல்ல சொல்லுங்க பிள்ளைங்க படிக்க தெரியணும் தமிழ் படிக்க தெரியுவாங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் என்னோடய என் என் என்னோட பேத்திக்கு இன்னும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் எழுத்து கூட்டி கூட்டி படிக்கிறாங்க அவங்க அதனால் படிக்க தெரிகிற பிள்ளைங்களை உட்கார வச்சு இந்த சீத சொல்ல சொல்லுங்கள் மூஷிக வாகனை சொல்ல சொல்லுங்கள் பாலும் தெளிதேனும் சொல்ல சொல்லுங்கள் இதெல்லாம் தினமும் சொல்ல சொல்லுங்கள் விநாயகரை வணங்க வணங்க நம்மளுக்கு நல்லதே நடக்கும் விநாயகரை வாங்காமல் நான் வீட்டில் இருக்கிற விநாயகரே வச்சு வணங்குறமானா தாராளமாக வணங்குங்க எந்த தவறும் கிடையாது உங்களால் முடிஞ்சது இந்த ஒரு பொருள் ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் அந்த தங்கம் என்ன த என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் நாம் இன்றைய தினம்னா இப்போ விநாயகர் சதுர்த்திக்குன்னு நம்ம தங்கத்தை ஒரு அரை கிராமு ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம கூட நம்மக்கிட்ட தங்கம் சேரும் தங்கத்தை ஒரு அரை கிராம் கால் கிராமு ஒரு கிராமு நம்மளால் முடிஞ்சது ஒரு காயின் சின்ன காயின் சின்ன சின்னதாக இப்போல்லாம் மில்லிலாம் தங்கம் விற்கிதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு காயினை வாங்கிட்டு வந்து பிள்ளையார் தொப்பையில் வச்சு சாமி கும்பிடுங்க இல்லை பிள்ளையார் காலடியில் வைங்க இதான் என்னால் முடியும் இல்லை நீங்கள் வந்து காசு வாங்க முடியலனாலும் காயின் வாங்கினா கம்மல் வாங்க போகிறேன் என் பொண்ணுக்கு நான் ஏதோ நகை எடுக்க போகிறேன்னா அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் எடுத்து விநாயகர் பாதத்தில் வச்சு நீங்கள் போட்டு பாருங்களேன் அதிகமாக தங்கம் சேரும் உங்களுக்கு பிரச்சனை வீட்டில் கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் வழி வகுக்கும் அதுக்கான வழி கிடைக்கும் இந்த விநாயகரை அழகாக இதே மாதிரி இலை போட்டு வாழை இலை வச்சு அவருக்கு என்ன படைக்கணுமோ நீங்கள் படைச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் விநாயகரை மூன்று நாள் நம்ம வீட்டில் வச்சுருக்கிறதுனால உங்களோட இஷ்டம் புதன்கிழமை எடுத்துகிட்டு போயிட்டு முறையான முறையில் கரைக்கணும் அப்படி இல்லை நான் வீட்டில் வைக்கிற விநாயகரையே கும்பிட்றோமானா அதுவும் இன்னும் நல்லது தான் எந்த தவறும் கிடையாது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நல்ல மனதார விநாயகரை கும்பிட்டு ம எப்படி சொல்கிறது நல்ல ம கா பசங்களுக்கும் அதோடைய இது தெரியும் விநாயகர் சதுர்த்தினா இதுதான் ஏன்னா பிள்ளைங்களுக்கு அந்த விசேஷம் இதெல்லாம் மறந்து போயிட விடக்கூடாது நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு வழி வழியாக அதெல்லாம் கொண்டுட்டு வரணும் இதெல்லாம் நம்ம செய்யணும் இதெல்லாம் பண்ணணும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி தரணும் அந்த மாதிரி இந்த நாளில் நீங்கள் விநாயகர் திங்கக்கிழமை வாங்கி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கே நீங்கள் வணங்கலாம் எந்த தவறும் கிடையாது புதன்கிழமை திங்கக்கிழமைன்னு குழப்பிக்காதீங்க ஏன்னா திங்கிழமை நம்ம எப்போவுமே நல்ல ஒரு லீவு விடுறாங்க அன்னைக்கு ரைட்டு தங்க தங்குது சதுர்த்தின்னும் போது விநாயகர் சதுர்த்தியை பதினெட்டாம் தேதியை நீங்கள் வணங்கலாம் அதே மாதிரி திங்கக்கிழமலையும் வருது அது ரொம்ப நல்லது நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன்